ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ருட்டீன், ஹேர் கேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ், இந்த மாதிரி நான் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் ஆர்வம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தம்ப்னெல் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ரைஸ் க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 5 ஸ்பூன் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. 5 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு அரிசியை 1 தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் இதில் வாட்டர் ஆட் பண்ணி 4 to 5 hours வந்து இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா பாருங்கள், இப்போ ஊறிடுச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு மிக்சியில் இந்த அரிசி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அந்த ரைஸ் வாட்டரும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மிட்டி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சதில் இருந்து இந்த ரைஸோட மிக்ஸ் ஆகியிருக்க அந்த வாட்டரை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிக்கல்லாம் இருக்கும், அதனால் அந்த வாட்டரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா பால் மாதிரி தான் இருக்கும். இப்போது இதை வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும் போது அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்லே தான் இருக்கணும், ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சருக்கு மாறும். இப்போ நான் அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூட இன்னும் நம்ம 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம்மேட் அலோவேரா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு உங்களால் ஒரு 3 டேஸ் வரை தான் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கடையில் வாங்கின அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 வீக் வரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல்லில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. நம்ம ஸ்கின்ல ஏற்பட்டிருக்க பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிற செகண்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். விளக்கெண்ணெய் தான். 4 to 5 drops வந்து நான் கேஸ்டர் ஆயில் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் கூட நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் இது கூட ஆட் பண்ணுறனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாறும். இப்போ நான் உங்களுக்கு என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ரைஸ் க்ரீம்னால நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சரை இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்ல ஏற்பட்டிருக்க ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங்காகவும் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல ஏற்பட்டிருக்க பிளாக் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் அதெல்லாமும் நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணி நீங்கள் வந்து 7 டேஸ் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் வரை தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த க்ரீமை வந்து டே டைம்லேயும் யூஸ் பண்ணலாம், நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஓவர் நைட் கூட நீங்கள் விட்டுட்டு தூங்கலாம். பட் இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும்.
ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, டைட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க. இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த க்ரீம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், சேஞ்சஸ் தெரியும் டே பை டே நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும். இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி காத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் சேஃபாக இருங்க, டேக் கேர், பாய், சி யூ.